வணக்கம் நண்பர்களே, இது மீண்டும் யோசி. நான் உங்க ரவீந்திரன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, சில கேள்விகள் மலேசியா இந்திய பாலிட்டிஷியன்ஸ் இவங்களை பார்த்து கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த கேள்விகள் உங்களுக்கும் தோணி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ கால் போலாம். முத ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது வந்துட்டு யாரையும் வந்துட்டு காயப்படுத்துறதுக்காகவோ சாடுறதுக்காகவோ கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தோன்ற கேள்விகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இந்திய சமுதாயத்தில் நடந்திருக்கு. கேங்ஸ்டரிசம், அப்புறம் இந்த ட்ரக்ஸு, ஸ்கூலில் பூலி பண்ணுற விஷயம், இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கவனிக்கிறீங்களா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பிரதான கேள்வி இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா வந்துட்டு சமீபத்தில் கூட நம்ம பார்க்க முடிஞ்சு, ஒரு கிராப் டிரைவரை வந்துட்டு ஒரு கடை உரிமையாளர் வந்துட்டு அடிக்கிற விஷயமா இருக்கட்டும், ரோட்டில் வந்துட்டு விபத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியரை வந்துட்டு அடிக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நிறைய போயிட்டுருக்கு. இதுக்கு வந்துட்டு உங்களோட கண்டனங்கள் வந்துட்டு என்ன, நீங்கள் இதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. ஏன்னு சொன்னாக்கா வந்துட்டு இந்த சம்பவங்கள் நடந்ததுலேருந்து வந்துட்டு அவ்வளோ பெரிய அறிக்கையோ எதுவும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது ஒன்றாவது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னாக்கா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு சண்டை போட்டுக்கிறீங்க ஸ்கூல் பசங்க மாதிரி, கோச்சிக்காதீங்க ஸ்கூல் பசங்க மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னாக்கா வந்துட்டு மாற்றி மாற்றி குறை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு கட்சியில் இருந்தப்போ என்ன செஞ்சீங்க, நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு கேட்குறது உங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி சில்லியா இல்லையா இது? ஏன்னு சொன்னாக்கா வந்துட்டு நீங்கள் ஆளும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களோட வேலை நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு கேட்கணும்னு தோணுது. அதாவது எல்லாமே வந்துட்டு அரசியலுக்கு வரவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த சமுதாயத்து மேலே உள்ள அக்கறையில் தான் வந்துட்டு அரசியலுக்கு வந்திருப்பீங்க. அப்படி வந்துட்டு சமுதாய அக்கறையோட அரசியலுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வெறும் அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தோணுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்துட்டு 80 வருஷம் பழமையான ஒரு சரித்திரம் இருக்குது மலேசியா இந்திய அரசியல் இருக்குது. ஏன் இந்த சமுதாயம் வந்துட்டு இன்னும் முன்னுக்கு வரவே இல்லை, என்ன மாதிரியான காரணங்கள் நீங்கள் வந்துட்டு முன்னுக்கு வைக்க போகிறீங்க? அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு சரியான ஃபண்டிங் கொடுக்கல, நம்மளை வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்கன்னு சொன்னாக்கா இத்தனை வருஷம் நீங்கள் அரசாங்கத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எதிர்கட்சிகள், நீங்கள் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு 2007 ஹிண்ட் ஆஃப் அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு இந்திய எதிர்கட்சின்றது ஒன்று கிடையவே கிடையாது. 2007 அப்புறம் தான் வந்துட்டு ஒரு இந்திய எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உருவாகுது. 2007லேருந்து 2021 வரைக்கும் இன்றைக்கு வரைக்குமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு 60 வருஷமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, 2007லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களால் என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் நீங்கள் கொடுக்கணும். நிச்சயமாக நீங்கள் சொல்லலாம், நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான திட்டங்களை வந்துட்டு முன்னுக்கு வச்சோம் இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட, அவங்க இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் திட்டங்கள்னால இங்கே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்கு கேட்க தோணுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வலைத்தளங்களில் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறீங்க. நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, அவங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க, மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க. இது எப்படி ஒரு அரசியலாக வந்துட்டு நாங்கள் அணுகிறது, இந்த அரசியலை தான் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா வந்துட்டு பெரிய கட்சிகள் இருக்குது, ஆப்வியஸ்லி வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஓ நீங்கள் என்ன செஞ்சீங்க, நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதிகளையும் கருத்து பரிமாற்றங்களும் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்துட்டு எம்ஐசியாக இருக்கட்டும், இல்லை எம்ஏபியாக இருக்கட்டும், உங்களோட கிளைகள் இருக்குல்ல, இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு கிளைகள் இருக்குல்ல, அந்த கிளையில் உள்ளவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களை மக்களுக்காக செஞ்சிட்ருக்காங்க, குறிப்பாக இந்திய மக்களுக்காக என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தோணுது. தெரியாது, யாருக்குமே தெரியாது ஒரு எம்ஐசி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஒரு எம்ஏபி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்ற பெரும்பாலான மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் கிளை இருக்குல்ல, உங்கள் கிளை வந்துட்டு உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சி வளர்க்குறதுனா லைக் டொனேஷன் வாங்குறதோ, இல்லை வந்துட்டு யாராச்சும் பிஸ்னஸ்மேன் கூட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ அப்படி கிடையாது. கிரவுண்ட் லெவலில் மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உங்கள் கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இது வந்துட்டு எம்ஐசி யூத்தாக இருக்கட்டும், இல்லை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிளைகள் இருக்குல்ல, என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு கேட்க தோணுது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நான் பார்த்த வரைக்குமே அந்த மாதிரியான எந்த விஷயமும் என்ன வரைக்குமே யாரும் வந்துட்டு அணுகி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுனது கிடையாது. ஸோ அதுதான் அந்த கேள்வி வந்துட்டு கேட்க தோணுது. மேபி வேறு யாருக்காச்சும் அவங்க அணுகி பேசியிருக்கலாம். ஸோ கிரவுண்ட் லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு காசன் இருக்குது, இப்போ கிளாங் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. இப்போ இந்த கிளாங்கில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்தியர்கள் வந்துட்டு எதிர்நோக்குறாங்க, நீங்கள் அதுக்காக வந்து ஒரு ரா வார் ரூம் வச்சுட்டு ஓகே இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஐடென்டிஃபை
ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, இந்த பிரச்சனைலாம் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கா? அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு இது ஏன் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துட்டு நாங்கள் சாரி நாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரியான கேள்விகளை வந்துட்டு தைரியமாக முன்னுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஏன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு துணிச்சல்ன்றது வந்துட்டு இல்லாமல் போயிடுது. ஒரு காஃபி கடையில் உட்கார்ற போதோ இல்லை வந்துட்டு எங்கேயாச்சும் வந்துட்டு லேபா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப தவிர பொது வெளியில் ஒரு அரசியல் தலைவரையோ இல்லை ஒரு அரசியல் கட்சியோ பார்த்து கேள்வி கேட்கறதுக்கான பயம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கான நிறைய விஷயம் இருக்குங்க, நிறைய பிரச்சனை வரும், அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணுவாங்க, ஹார்ம் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து கேங்ஸ்டர் வந்துட்டு அனுப்பி விடுவாங்க அப்படின்ற நிறைய பயம் இருந்தாலுமே இந்த கேள்விகளை நம்ம கேட்காத வரைக்குமே வந்துட்டு இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஸோ தைரியமாக துணிச்சலாக வந்துட்டு கேள்வி கேளுங்கள். உங்கள் இடத்துல ஒரு கிளை இருக்காது, எம்ஐசியாக இருக்கட்டும், எம்ஏபியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், அங்கே போயிட்டு நீங்கள் ஏறி கேள்வி கேளுங்க. உங்களுக்கான என்ன விஷயங்கள் வந்துட்டு அங்கே செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பித்தா தான் நம்ம சமுதாயத்தில் மாற்றம் வந்துட்டு கண்டிப்பாக நிகழும். இது வந்துட்டு யாரையும் குறிப்பிட்டு யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல, யாருமே வேலையும் செய்யலை அப்படின்றத நான் சொல்ல வரல, நீங்கள் செய்யறது பத்தலை அப்படின்றது தான் என்னோடய தனிப்பட்ட ஆதங்கம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் மீண்டும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ரவீந்திரன் சைனிங் ஆஃப். பை பை.